ஜெய் ஸ்ரீராம். நான் மாலதி. நம்ம முந்தின வீடியோவில் கைகேயி ராமர்கிட்ட சொல்கிறான், என்னுடைய மகள் பரதன் அரசாளனா, நீ 14 வருடம் வனவாசம் போகணும், இதுதான் உன்னுடைய அப்பா எடுத்துருக்கிற முடிவு அப்படிங்கிற. ராமரும் அதை சந்தோஷமாக ஏற்றுண்டாச்சு. கௌசல்யாட்ட போய் சொல்கிறார், இப்படியாகும் நான் வனவாசம் போகிறேன்ட்டு. முதல்ல கௌசல்யாவுக்கு துக்கம், அதுக்கப்புறம் அவரை ஆசீர்வாதம் பண்ணுறேன். ஆனாலும் கௌசல்யாவுக்கு வந்து கொஞ்சம் சங்கடம் இருக்குது மனசில். சுமித்ரையும் கௌசல்யாவுமா சங்கடத்தோட தசரதர் கிட்ட போய் ஒன்று கூட சொல்லி பார்ப்போமே, அவருடைய மனசு மாறுமா பார்ப்போமே அப்படின்ட்டு தசரதரை பார்க்கறதுக்கு கைகேயியோட அரண்மனைக்கு வர, அங்கே வந்து தசரதர் கடக்கிற கடப்பை பார்த்தோன்னே இவளுக்கு பொறுக்க முடியலை, ஓலமிட்டு அழுதுடுறா. இந்த அழுத சத்தம் கேட்டோன்னே வசிஷ்டர் ஓடி வரார். வசிஷ்டர் ஓடி வந்து கைகேயிட்ட கேட்குறார், இங்கே என்ன நடக்கிறது, பட்டாபிஷேகத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, இப்போ தசரதர் இப்படி அழுதுட்டு இருக்காரே என்ன காரணம் அப்படின்ட்டு அதுக்கு கைகேயி சொல்கிறேன், இப்படி தசரதர் எனக்கு 2 வரம் கொடுத்துருந்தார் இல்லையா, அதில் அந்த வரத்தை நான் இப்போ கேட்டேன். முதல் வரம் என்னுடைய மகன் பரதன் அரசாளனம், 2வது வரம் ராமர் வனவாசம் போனோம்ட்டு தசரதர் ஒத்துவிட்டார் அப்படிங்கிற உடனே வசிஷ்டராலேயே அதை புரிஞ்சிக்க முடியலை. அவருக்கு துக்கம். அவர் உடனே கேட்குறார், அம்மா மகாராணி, நான் ஒரு வார்த்தை கேட்குறேன், தசரதர் கொடுத்த வரம் கொடுத்தது தான், அவர் சொன்ன வாக்கு சரிதான், ஆனால் நான் ஒன்று கேட்குறேன் உங்ககிட்ட, பரதன் அரசாண்டு கட்டும் அதில் எங்களுக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை, ஆனால் ராமர் வனவாசம் போனோமா வேண்டாமே, இங்கேயே இந்த அயோத்தியா ராஜ்யத்துக்குள்ளேயே ஒரு இடத்துல அவர் தனியாக 14 வருடம் இருந்தால் போகிறாதா, வனவாசம் போய் தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்குற உடனே கைகேயி அதுக்கு ஒத்துக்கலை. இதை லக்ஷ்மணனுக்கு தெரிய வருது. உடனே லக்ஷ்மணன் கோபப்படுறான், ராமர்கிட்ட சொல்கிறார், நான் இப்போ போய் கைகேயியோட தலையை வெட்டிடுறேன், அப்படி ஒரு அம்மா நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற, அப்பாவே நான் இப்போ உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் பாரு அப்படிங்கிற. உடனே ராமர் லக்ஷ்மணனை சமாதானம் பண்ணுற, இப்படியெல்லாம் பேசக்கூடாது, தாய் தந்தையரை எதிர்த்து சொல்லக்கூடாது, அவள் என்ன நமக்கு கட்டளை போடுறாளோ அதை நம்ம அனுசரிக்கணும், அதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்துகிறார். லக்ஷ்மணன் சாந்தமடைகிறார். அப்புறம் லக்ஷ்மணன் கேட்டுக்கிறார், ராமா அண்ணா, நான் வந்து நீ வனவாசம் போனியானா நானும் உன் கூட வருவேன், நீ என்ன கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறார். ஆனால் ராமர் முதல்ல ஒத்துக்க மாட்டேங்கிறார். ஆனால் லக்ஷ்மணன் சொல்லிடுறார், நீ இல்லாமல் நான் இனி இந்த ராஜ்யத்தில் இருக்க மாட்டேன். ராமர் சொல்லி பார்க்குறார், நீ வந்து பரதன் இங்கே அரசாண்டுன்னு இருப்பேன், நீ லக்ஷ்மணனும் சத்ருகுணனுமா அவனுக்கு உறுதுணையாக இங்கே இருக்கும், அப்பாவே அம்மாவையெல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற லக்ஷ்மணன் கேட்கலை. கடைசியில் லக்ஷ்மணனை கூட்டிகிட்டு போகிறேன்னு சம்மதம் சொல்கிறார். இவா 2 பேரும் சுமித்ரையோட மாளிகைக்கு வர கைகேயி ராமருக்கு மரப்பட்டையால் செய்த ஆடையை கொடுக்குறா. ராமரும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிறார், அந்த ஆடையை வாங்கி உடுத்திக்கிறார். உடனே லக்ஷ்மணன் கேட்குறார், எனக்கும் அதே மாதிரி ஆடை வேணும், என் அண்ணா எப்படி வனவாசம் போகிறானோ அதே போலத்தான் நானும் போவேன் அப்படின்னு சொல்லிடுற. அப்படியாக லக்ஷ்மணனுக்கும் மரப்பட்ட ஆடை கொடுக்குறார். இதை பார்த்து சுமித்ரை முதல்ல வருத்தப்பட்டாலும் பெருமைப்பட்டுக்கிறாளாம், தன்னுடைய மகன் லக்ஷ்மணன் அண்ணா கூட வனவாசம் போகிறேன்னு சொன்னானே அப்படின்ட்டு அப்போதான் சொல்கிறா லக்ஷ்மணன் கிட்ட, இப்போத்தான் நான் உன்னை மகனாக பெற்றதுக்கு மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படிங்கிறாள். மகனே, நீ உன் அண்ணனான ராமனுக்கு துணையாக கானகம் சென்று வா, தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு பார்த்தியா, அண்ணனுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும், உனக்கு தந்தை இனி ராமன் தான், அதனால நீ ராமன் கூட வனவாசம் போ அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ லக்ஷ்மணன் ராமர் கூட வனவாசத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆயாச்சு. அப்போ சுமித்ரா இன்னொரு வார்த்தை சொல்கிறான், இதோ பார், ராமர் போகும்போது நீ ராமருக்கு பின்னாடி தான் போனோம் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ லக்ஷ்மணன் பார்க்குறான், என்னதுமா ராமருக்கு நான் பின்னாடி போகணுமா அப்படின்ட்டு. அப்போ சொல்கிறான், ஆமாம், நீ ராமனுக்கு பின்னாடி போகணும், ஏன்னு சொன்னால் நீ வந்து ராமனுடைய தம்பிங்கிற ஒரு நினைப்பே உனக்கு வரக்கூடாது, ராமனுக்கு நீ அடிமையாக இருக்கணும், 14 வருடம் நீ ராமனுக்கு அடிமையாக இருக்கணும், ராமனுக்கு சேவை பண்ணிட்டு அங்கவே தான் இருக்கணும், நீ
ராமன் 14 வருடம் வனவாசம் முடிஞ்சு திரும்பி வந்தால் நீயும் வா, இல்லையானா நீ வந்தோட உயிர் அங்கேயே விட்டு. ராமருக்கு ஒரு ஆபத்தும் வருத்தப்படாது. ராமருக்கு ஒரு ஆபத்து வந்ததுன்னா அதை தடுக்க வேண்டியது நீதான் அப்படின்னு மகனுக்கு உபதேசம் பண்ணுறாங்க. அடுத்தது இவா ரெண்டு பேரும் சீதை கிட்ட வர. இப்போ சீதை நினச்சிட்டு இருக்கா, ஆஹா ராமர் இப்போ பட்டாபிஷேகம் முடிஞ்சு படைகள் சூட தான் வரப்போகிறார் அப்படின்ட்டு காத்துட்டு இருக்கா. அந்த நேரத்தில் ராமர் சீதையோட மாளிகைக்குள்ளே வரார். இதை பார்த்தோன்னே சீதை பார்க்குறா, என்னது இவர் பட்டாபிஷேகம் பண்ணி ராஜா மாதிரி வரப்போகிறார்னு பார்த்தா மர உரியெல்லாம் தெரிச்சுட்டு சன்னியாசி மாதிரி வந்து நிற்கிறாரே. உடனே சீதை ஓடி போய் கேட்குறாளா, இதை பாருங்கோ பட்டாபிஷேகத்தில் இப்படி ஒரு வேஷம் உண்டா அப்படின்ட்டு ரொம்ப இன்னசென்ட்டாக கேட்குறாளா. அப்போது சீதைகிட்ட ராமர் சொல்கிறார், இல்லை அம்மா சீதே, என்னுடைய அப்பா எனக்கு ஒரு வரம் கையைக்கு ஒரு வரம் கொடுத்துருக்கார். அந்த வரத்தை இப்போ கையை அம்மா என்கிட்ட கேட்டார். அதாவது நான் 14 வருடம் வனவாசம் போனோமா, தம்பி பரதன் மகுடம் சூட்டி இந்த அயோத்தியை ஆளுவனம் அப்படின்ட்டு. அப்போ சீதை கேட்குறா, என்னது 14 வருடம் வனவாசம் போனோமா, அதுவும் பட்டாபிஷேகம் நடந்து முடிஞ்சால் அதுவும் ஒரு சடங்கா அப்படின்னு கேட்குறா. உடனே சீதையிட்ட ராமர் சொல்கிறார், அது சடங்கு ஒன்றும் இல்லையம்மா, இப்படித்தான் அப்படின்னு நடந்த கதையெல்லாம் சொல்கிறாரா. அப்போது சீதை கட்டணும்னு சொல்கிறா, ஐ ரொம்ப அழகாக இருக்குமே, வனம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகு, அங்கே மயில் குயில் வண்டு எல்லாம் ஆடி பாடும் இல்லையா, இயற்கை ரொம்ப அழகாக இருக்குமே, செடி கொடிகள்லாம் பூத்து குலுங்குமே, ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் வனம் பார்க்குறதுக்கு, என்னே கூட்டிகிட்டு போங்கோ அப்படிங்கிறாளாம் சீதை. அப்போ சீதை ராமர் சொல்கிறார், இல்லை நீ அயோத்தியிலேயே இரு, நான் கானகம் போகிறேன், நீ வந்து இங்கே அம்மா மூணு பேருக்கும் அப்பாவுக்கும் சேவை பண்ணிட்டும் அவளை பார்த்துட்டு நீ இங்கே இரு. வனவாசங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம், அங்கே வெப்ப காற்று இருக்கும், பாறை மேல் தான் படுக்க வேண்டும், காய் கனிகளை தான் உண்ண வேண்டும், உடம்பை வந்து வருத்தி கொள்ள வேண்டும், அதனால் நீ அரண்மனையில் இரு அப்படிங்கிறார். உடனே சீதை சொல்கிறார், சுவாமி தங்களை பிரிவதை காட்டிலும் பெரிய கொடுமை வேறென்று இல்லை, தாங்கள் படுக்கும் பாறை எனக்கு பஞ்சனை, தாங்கள் உண்ணும் உணவு எனக்கு அமிர்தம், உன்னை என்று பிரியமாட்டேன் என்று மந்திரத்தை கூறித்தானே என்னோட கையை பிடிச்சிட்டு கல்யாணத்தன்னைக்கு, இப்போ என்ன பிரிஞ்சு போகிறேன்னு சொல்கிறேனே, இது நடக்குமா, அதனால் நானும் வருவேன் அப்படிங்கிறாள். அப்படியாக கடைசியில் சீதாவை கானகத்துக்கு கூட்டிட்டு போகிறதா தீர்மானமாகுது. அப்படி ராமர் சீதை லக்ஷ்மணனுமா வனவாசம் போக தயாராகிட்டான். அடுத்தது நமக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், வனவாசம் போகிற கதை. ஜெய் ஸ்ரீராம்.